ஐயோ டைம் வர ஆயிடுச்சு, எழுந்துட்டு இருப்பாங்களா என்னன்னு தெரியலையே. நான் வண்டிய காணோ ப்ரோ. ப்ரோ நான் கதவு சாத்திட்டு காயிலே சொன்ன ரொம்ப தொழு போனே. ப்ரோ 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 டைம் ஆயிடுச்சு ப்ரோ, டைம் ஆயிடுச்சு போயிடலாம் ப்ரோ. இன்னும் என்ன பண்றாங்க, கது திறந்து தாங்குது ப்ரோ. உன்னதான் ப்ரோ. ஐய நான் எல்லாம் இவ்வளவு நேரம் தூங்கினுக்குதுங்க ப்ரோ. எழு ப்ரோ. என்ன அப்படி பாக்குற, குமரேசன் தான். வேற சொக்கா போட்டு வேற பனியில் போட்டுங்கிற, வேற பண்ணி போட்டுங்கறா. கோடி கணக்கு வித்து கார்ல போறோம் ப்ரோ. நல்ல கனவு தான், நடந்தா நல்லா தானே இருக்கும். நடக்காமல் எங்க போயிட்டு போகுது, என் மச்ச இருக்கிற வரைக்கும். என்ன இது ஒண்ணும் தூங்கிதுங்க. டேய் கோபாலியா நடா, அப்படி பாக்குறா. மாமா பொண்ணா, டேய் மூதேவிய எங்காவது வெளியே பாத்ரூம் போயிருக்கேன், இரு போய் பாக்குறேன். செம்ம கனவுடா, நானு மாமா பொண்ணு செம்மையா டான்ஸ் ஆடணும். அப்படியா, பொண்ணு எப்படி நடக்குதா? வேற பொண்ணு பாத்து நான் முச்சு தரேன் ப்ரோ, அது வேணாம். நீ சொன்ன சேர்த்தான், எனக்கும் நட உன் மாமா பொண்ணு. என்ன வந்துச்சு எப்போ? யோ அண்ணன் வெளியே காணியா? காணுமா, அந்த குதிரை முக எங்க போனான்னு தெரியலையே. கொல்லாமல் கொல்லாம போயிட்டு இருக்குதா? குதிரை முகா சின்ன மாப்பிள போடுதல் எங்கதான் போயிடுச்சுன்னே தெரியல. டிக்கெட் போயிருப்பாங்க, எங்கன்னா போயிருப்பாங்களா? ப்ரோ நான் வரும்போதே பார்த்தேன் உன் வண்டிய காணோம். வண்டியா பாரு அங்க காணோம். ஆமா காணோம், இங்கதான் நிச்சயம் வச்சிருந்தா. எங்கடி எத்து போனா ஒன்ன வண்டியா? ஐயா எங்க அண்ணன் மேல பை போடாது, எவன் தூக்கி போனாலா? மீனாச்சி வாங்கப்பா, நல்ல மோப்பம் புடிச்சு வீட்டுல போய் சாப்பிடுவேன். மீன் மோப்பம் புடிச்சு வீட்டுல போய் சாப்பிடுவியா? காசு மிச்சம் இல்ல. நல்ல சூப்பரா இல்லையா? ஐயா எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியலியாட்டு குறாம்பா. மீன்கார தம்பி யாருன்னா வண்டி எடுத்து போனா இவரை கேளுங்க, ரொம்ப நேரமா உட்காந்துக்கிறாரு. கிணட்டுல பத்தியா மண்டி மண்டியா? முருகேஷா இப்ப எழுதுச்சு பத்தியா பேச? ஏய் என்னடா மீன மோப்பம் குச்சிக்கிறான், என் மச்சான பாத்தியா? உன் மச்சா ஊர்ல மூணு பேர் வண்டியில போனாங்களே பாரு, அவனுக்கு தான் எத்தும் போய்க்கிறானுங்க. ட்ரிபிள்ஸும் போய்க்கிறாங்கப்பா, உங்க ஹெல்மெட் எடுத்துன்னு போய்க்கிறாங்க. ஹெல்மெட் வேற எடுத்துன்னு போயிட்டானுங்களா? ஆமா. எங்காச்சும் கடைக்கடிக்கு போயிருக்க வருது? எக்கோ கடைக்கிடிக்கு மூணு பேர் அங்க போனா ஒருத்தர் போனா பத்தாதா? குமரேசா இந்த குடும்பத்துல சண்டை உண்டு போனாத கம்முன்னு. டேய் இவ்வளவு நாள் உங்க அம்மா தான் சொல்லிச்சு, இப்ப நீயே சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? அவனை விடு, இவன் எங்க போயிருப்பான்னு தெரியல ப்ரோ. எங்க அண்ணன் கண்டாமி ஆள வச்சு கட்டிட்டான் தெரியும். உன்னதான் என் வண்டி எடுத்து போயிருந்து சொல்றாங்களே, குதிரை முகன கத்துறாங்க. புரியல எங்க போயிருப்பாங்க. ஏன்பா நான் டாட்டா சொன்ன டாட்டா கூட பதில் சொல்லாத போட்டாங்கப்பா. ஏய் இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலடி, எங்கடியே போயிருப்பான். ஓ அந்த சொத்து எங்க இருக்குதுன்னு தெரியுமா? தெரியல ப்ரோ. ஏய் உனக்கு எதனா தெரியுமா? எனக்கு தெரியாதியா, எங்கதான் இருக்குதுன்னு. வருவாங்க இருப்பா, ஏன் அர்ஜென்ட் பாரு. வெறும் குழப்பமா இருக்குதா? ஏய் உன் கைத்துல போட்டு சைன் எங்க?
ஆமா காணோம். காணமா? ஏய் உன் அட்டிக்கு எங்கடியா? நான் பீரோல எடுத்து வச்சிக்கிறேன். பீரோல வச்சிருக்கியா? என் கையில போடுறது இருக்குதா? ப்ரோ பீரோலுக்கு தான் பாக்க சொல்லு முதல்ல. ஏய் பீரோலுக்கு தான் பாரு முதல்ல. எங்க அண்ணன் மேல சந்தேகப்பட்டீங்கன்னே இருக்கியா நீ? ப்ரோ என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த குதிரை முகம் என்ன பண்றானே ஒண்ணுமே புரியலையே. இரு முதல்ல நகருக்கு தான் பாக்கட்டும். ப்ரோ எனக்கு ஏதோ டவுட் ஆகுது ப்ரோ. பாரு நீ பாரு ப்ரோ. அடா இருக்குதே என்ன ப்ரோ? ஏப்பா இப்ப என் உயிர் வந்துச்சுடா. இந்தாக்கா பத்திரமா எத்து வை. எங்க அண்ணன் எனக்கு துரோகம் பண்ணாது. இந்த ஆளு மாரி நான் துரோகம் பண்ண நான் என்னடி பண்ண? ஒரு நகை நேற்று வாங்கி போட்டுக்கிறியா? ஒரு காக்கானு ஏஞ்சி வச்சுக்கிறாய என் மேல. எதுவுமே இல்ல. காக்கானு ஏஞ்சி வைக்கிறாங்க போடி. எழுது குத்துதான் எங்க தெரியல. ஏன்பா பழைய கதையெல்லாம் விடுங்கப்பா, நடக்க போறத பாருங்க. நடக்க போறத ஒண்ணுமே புரியல. சரி வாங்க அப்படி உக்காந்து வரானா இல்லையானு பாப்போம். என் மாமா பொண்ணு வந்துடல. இவனுக்கு பஸ்ட் வரானுங்களா இல்லையான்னு பாக்கலாம்டா. கடைக்கு தேவை வாங்கிக்கூட. நித்து நித்து இறங்க மாவன வாங்கிக்கோ. இறங்குறேண்ணா. வா மாவனே உனக்கு என்ன ஓணுமோ எல்லாம் வாங்கிக்கோ. நல்ல நைனா இந்த நைனா. என்னப்பா வேணும்? ஜில்லுன்னு ஜூஸ் வாங்கி கொடு நைனா. எனக்கு ஜூஸ் வாங்க நைனா. ஜில்லுன்னு ஜூஸ் குடுமா. எனக்கா சேர்த்து முன் ஜூஸ் ஏடுமா. குடியா குடியா வயலுக்கு அதமா இருக்கும். புர்ரா மாவனே அண்ணன் கூட தானா குடி. ஆஹா சூப்பரா இருக்குது. நல்லா இருக்குது நானா. ஒரு சரம் குத்துருமா ஆமா முன்சாமியா. இன்னும் கோயில வரல. எங்கதான் போய்க்கு தெரியல மாடசாமியா. வந்துச்சுன்னா சொல்றான் முன்சாமி. நான் ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போறியா? என்னடா சொல்றான்? ஆமாடா சொத்து கிட்டதான் பாத்துக்கணும்ல. சொத்து எல்லாம் முருகேசனுக்கு ஏறி வச்சியாடா. அது வேற சொத்து இது வேற சொத்து. சொல்றா முன்சாமியா நான் ஊருக்கு போயிட்டு வரேன். என்ன விட்டு போறியாடா? பாத்து பத்திரமா போட மாட்டாமியா. நான் பாத்து போறேன் முன்சாமியா. நீ பாத்து பத்திரமா இருந்துக்கோ. அட டக்னியா இருந்தா வயலு அவசரப்படாதா? இது அந்த வண்டி ஆச்சே. ஆமா முருகேச வண்டியா? இந்த வண்டி அவன் குடுக்க மாட்டானப்பா. மாமா எனக்கா எல்லாம் செய்யும். மாமா தான் குத்திச்சு. பின்ன நீ சொத்து நகலாம் குத்துக்கிறியா? இது கூட குடுக்க மாட்டானா? ஆமா போலாமா? போலாம் போப்பா. பாய் நண்பா முன்சாமியா. பாய் பாய். ஏம்பா நம்மளுக்கும் சொத்து வர போதுடா. சொன்னாங்களே எந்த ஊரு? ஐயோ பெரிய
வீட்டுல இந்த குதிரை முகவார எங்க போனான்னு தெரியல, அடிக்கிற வெயில பத்தி அண்ணனை பத்தி குறை சொல்லணும்னு தூக்கமே வராத. அண்ணன் இரு, ஆள பிளாக்க மாட்டேன், எங்க போனானே தெரியலையா. சரி விடுங்க, இப்ப நேத்து கத்தி நிக்கிறீங்க, வர இருங்க. முரேசா, முரேசா, என்னதாண்டா முரேசா, ஏண்டா ஓடுறா? ஏவா, சம சந்தோஷமா இருப்பா, டக்குன்னு சொல்லுப்பா. டக்குன்னு சொல்லுவா? என்னத்தா மச்சா, ஊரு எங்குது அது சொல்லு. தெரியல. தருவாங்க அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு இருக்கிற சொத்தை வாங்காத விட மாட்டேன். மாடசாமி கச்சாக்கா சொத்து எழுதி வாங்கிட வேண்டியதுதான். எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கமாண்ட் பண்ணுங்க. ஏய் மண்டியா, லைக்கும் பண்ண சொல்லு. அதெல்லாம் பண்ணிடுவாங்க, வாங்க கடைக்கு போலாம்.